Hi friends, welcome to Healthy Recipes. இன்னைக்கு நம்ம 15 minutesல 1 pot-ல செய்கிற கோகோனட் மில்க் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இது ரொம்ப மைல்டான ஒரு டிஷ்ஷு. இது கூட சிக்கன் கறியோ எக் கறியோ வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன், மைட் பி ஒரு 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் நெய். அதுக்குள்ளே கொஞ்சம் பட்டை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் கூடவே நம்ம வந்து முந்திரியும் ஆட் பண்ணி அது கோல்டன் கலர் ஆக வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதுக்குள்ளே வெட்டி வச்சிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால ஆனியன்ஸ் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறோம். சீக்கிரமாக நம்ம ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகிடு வந்துடும். ஆனியன்ஸ் 3/4 ஃப்ரை ஆகட்டும்ங்க. இப்போ ஆனியன்ஸ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க, அப்போ தான் வணங்கி வர்றதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக அரிசி உடையாமல் நம்ம கலந்தும் விட்டுக்கணும். ரொம்ப கலக்கக்கூடாது, பாஸ்மதி அரிசி ரொம்ப தின்னாக இருக்கும், சீக்கிரம் உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்து மெல்ல கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் தண்ணி. அரிசி 1 கப் எடுக்கிறீங்கன்னா தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து 1.5 கப் வரணும். நிறைய எடுத்தோன்னா அரிசி குழஞ்சிரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. ஏதாவது உப்பு காரம் பத்தலைன்னா இப்போ கொஞ்சம் நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சேர்த்தணும், இல்லைனா ஒயிட் கலர் ஸ்பாயில் ஆயிரும். இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை, புதினா இலையும் போட்டாச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து லைட்டாக ஃப்ளஃப் அப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உதிர உதிராக வரும் நமக்கு. சூடான எக்கறியோடு இன்றைக்கி நான் சர்வ் பண்ணுறேன். எக்கறி இல்லை சிக்கன் கறி எதுவாக இருந்தாலும் இந்த புலாவுக்கு நல்லா இருக்குங்க. இது கூட கொஞ்சம் ஆப்பிள்ஸ், பொமோக்ரனட்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கிட்ஸ்க்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.